ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியான ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி பார்க்க போகிறோம் திருநீற்று பச்சிலை இந்தியன் பேசல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே நல்லது ஸோ என் பால்கனியில் இது வளருது ஸோ இதை கொஞ்சமாக பறிச்சிக்கலாம் பறிச்சிட்டு வெங்காயம் மிளகு திருநீற்று பச்சிலை வெட்டி வச்ச அந்த பச்சை மிளகாய் துண்டுகள் இது எல்லாமே வந்து இந்த தோசை மாவில் நம்ம நல்லா கரைச்சிக்கணும் தோசை மாவு நல்லா வரணுன்னா அவல் அப்புறம் வந்து ஜவ்வரிசி வெந்தயம் சரியான அளவில் வந்து அரிசியும் அந்த உளுந்தையும் நம்ம கரெக்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தோசை ரொம்பவே சாஃப்டாக நல்லா வரும் ஸோ நெய் ஊற்றிட்டு இப்போ இந்த திருநீற்று பச்சிலையும் நம்ம கலந்துருக்கோம் ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு பதிலாக நம்ம அந்த திருநீற்று பச்சிலையை போட்டு நம்ம ஒரு தோசை மாதிரி செய்ய போகிறோம் ஸோ ஊற்றிட்டு நம்ம நல்லா சைடில் நெய்யை ஊற்றிக்க போகிறோம் இதை இன்னும் கூட நம்ம மெலிசாக நம்ம பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த தோசை இட்லி மாவு இட்லி இட்லி பொடி அதையும் நம்ம வந்து அதோடு சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு தோசையை திருப்பி எடுக்க போகிறோம் ஸோ ஈஸியான ஒரு திருநீற்று பச்சிலை தோசை ரெடி இது ரொம்ப ஹெல்தி திருநீற்று பச்சிலையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க